ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தேனி சேனல். இந்த கிளைமேட்டில் டீ குடிக்கணும் போல் இருக்கா? நார்மல் டீ குடிக்காதீங்க, நான் சொல்கிற மாதிரி டீ போட்டு குடிங்க. இந்த நாளே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா வந்து பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொதிக்க வைங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த இஞ்சியோட டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சி அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்படி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு பால் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, நல்லா பொங்க விட்டுறாதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வந்து சின்ன கப்பில் அந்த கிளாஸில் வந்து 2 கப் பால் எடுத்துக்கிட்டேன், அதனால் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அதே கிளாஸில். இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் என்ன தீத்தூள் யூஸ் பண்ணுறோமோ அந்த தீத்தூள் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த தீத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப வந்து ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து நுரக்கட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா வந்து அந்த கலர், அந்த தண்ணியோட கலரே மாறட்டும் நம்மளுக்கு. இந்த டீ ஒரு வாட்டி குடித்து போட்டு பாருங்கள், செம்ம அடிக்ட் ஆகிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து தீத்தூள் நல்லாவே இறங்கிருச்சு. இந்த டீ யார் போட்டு தராங்கன்னா, எனக்கு என்னோடய கணவர் போட்டு தராருங்க. ஏன்னா வந்து மழை பயங்கரமாக பெய்யுது, சைனஸ் ப்ராப்ளம் வேறு இருக்கா, தொண்டையெல்லாம் நல்லாவே அடைச்சிக்கிருச்சு, அதனால் எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்கன்னு கேட்டேன். ஸோ எனக்காண்டி ஸ்பெஷலாக இந்த மசாலா டீ போட்டு தர. நம்மளுக்கு அந்த தண்ணியில் தீத்தூள் இறங்கினோடையுமே நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்குது பாருங்கள், இஞ்சி 7 ஏலக்காய், இதை வந்து நல்லா அந்த தண்ணியிலே போட்டுருங்க. இதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சாதாங்க இதில் இருக்க சாரெல்லாம் நமக்கு நல்லாவே இறங்கும். இந்த டிகாஷன் வந்து அப்படியே பாலோடு சேரும்போது நம்மளுக்கு வேறு லெவலில் டேஸ்ட் நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம சர்க்கரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த டிகாஷன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் இல்லைன்னா சாதா சர்க்கரை நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம், சீனி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு குடிப்போம். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை அப்புறம் அந்த மசாலா நம்ம தீத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க வரும்போது நம்ம வந்து பாலை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கும் போதே நம்மளுக்கு அந்த இஞ்சி 7 ஏலக்காய் ஸ்மெல்லும் அப்படியே பயங்கரமாக தூக்கும். இப்போ நம்ம பாலை ஊற்றியாச்சு. நான் அந்த சின்ன கிளாஸில் வந்து 2 கிளாஸ் பாலும் தண்ணி வந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நம்மளுக்கு நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப லேசியாக இருக்கா, இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கா, ஸோ உடனே இந்த மசாலா டீயை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிங்க, நல்லா ரிஃப்ரெஷ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பசங்களுக்கு நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம், ஏன்னா இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கனால பசங்களுக்கு வந்து தொண்டை கரகரப்பாக இருந்தாலோ இல்லைன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மசாலா டீவை நம்ம போட்டு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி கொடுங்க, கட்டாயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நாட்டு சர்க்கரையோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்ச மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வாசனே வந்து அப்படி மூக்க தூக்குது, இதில் இருக்க புகையே வந்து. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு, ஆற்றி நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு டீ போடணும்னு போல் தோணுச்சுன்னா கட்டாயம் போய் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளையை வச்சு செம்ம சூப்பராக இந்த மசாலா டீ போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.